Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 मंथ ஆகுது. அவளுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கறேன் அப்படிங்கற वीडियोस வந்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஹோம்மேட் cerelac வந்து நான் எப்படி प्रिபெயர் பண்ணி கொடுத்துர்க்கேன் அப்படிங்கற वीडियोस நான் வந்து போட்டுருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா கிடைக்கக்கூடிய cerelac வந்து பாப்பாக்கு நான் எப்படி வந்து கொடுக்கறேன், எப்படி அதை प्रिபெயர் பண்ணனும், என்ன பிராண்ட் வந்து நான் வந்து கொடுக்கறேன், எத்தனை ஸ்பூன் வந்து நம்ம வந்து பாப்பாக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பாப்பாக்கு வந்து ரெடிமேட் cerelac வந்து என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Nestle பிராண்டோட cerelac தான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து 8 மந்த் பிளஸ் cerelac எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்து படித்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணணும், எத்தனை மந்த் பேபிக்கு எத்தனை ஸ்பூன் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ml தண்ணி வந்து மெஷர் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. இந்த செல்லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க், வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய சோர்சஸ் ஆஃப் அயன், விட்டமின் ஏ, சி, ஜிங்க் இதெல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக் சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6 மந்த் ப்ளஸ்லேருந்து அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி வந்து cerelac வந்து இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மந்த் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், பாலக், கேரட், அப்புறம் வந்து கோதுமை இதெல்லாமே சேர்ந்த மாதிரி, மில்க்கும் சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு cerelac தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml ஒரு பாட்டில். இந்த cerelac வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ்லேருந்து 300 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதில் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பூன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து cerelac வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த cerelac நம்ம வந்து ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டரை வந்து ஊற்றி cerelac பண்ணாமல் வார்மாக தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் வந்து நான் எல்லா cerelac-ஐயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் பாப்பாக்கு ஹோம்மேடாக என்ன மாதிரி cerelac, அதுக்கப்புறம் வந்து ரெடிமேடாக என்ன மாதிரி cerelac வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து நான் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற cerelac. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தீந்து போச்சு. இது வந்து 8 மந்த் பேபிக்கான cerelac வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால், கேரட், ரைஸ், மில்க் வந்து இருந்தது. என்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இங்கே நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி பாப்பா எப்படி சாப்பிட்றா அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாக்கு வந்து பாதாம், துவரம்பருப்பு, ரைஸு, உளுந்தப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ணால் இந்த ஒரு cerelac. இதுவுமே நான் வந்து பாப்பாக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து நான் ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணேன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ண cerelac, அப்புறம் வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்த cerelac. வீட்லேயே ரெடி பண்ணது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணுற cerelac வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பிராண்டு cerelac வந்து வாங்குறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக அளக்காமல் நல்லா வந்து சமமாக வந்து நம்ம வந்து இதை வந்து அளக்க போகிறோம். நான் வந்து பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து 3 ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு 8th மந்த்லேருந்து 3 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறேன். 7th மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 7th மந்த் அப்போ நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமமாக வந்து எடுத்துக்கணும். நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் வந்து கேஸ் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் cerelac கொட்ட போகிறேன். அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன், அப்புறம் ஒரு குட்டி கிளாஸ் இதில் தான் நான் வந்து எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போது இதில் 2 ஸ்கூப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து cerelac வந்து எடுத்துக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலக், கேரட், மில்க், வீட், ரைஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த குட்டி கிளாஸில் வந்து நான் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தண்ணி வந்து சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக தான் இருக்கணும். நம்ம கை வச்சா நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் நம்ம அந்த தண்ணி வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கினேன். அந்த செர்லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த பாலக் கேரட்டோட அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், அந்த க்ரீன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கு, அப்புறம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படி அப்படியே தெரியும். இப்போ இதை வந்து பாப்பாக்கு கொடுத்துடலாம். பாப்பாக்கு இப்போ 9 மந்த் ஆகுது அப்படின்றதுனால நான் வந்து 3 ஸ்கூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு அவளுக்கு வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆகும் போது நான் வந்து ரைஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டு, ஆப்பிள் இது மாதிரி எல்லா ஃப்ளேவரும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக், கேரட், ரைஸ், வீட் இதெல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் கொடுத்துருக்கேன். அவள் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.